ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த நைலாண்ட் பேங்கிள்ஸ் டுவெல்கட் இது டுவெல்கட் பேங்கிள்ஸ் தான் இன்றைக்கி ரேப் பண்ணி காட்ட போகிறேன் இந்த ரேப்பிங் அட்ரஸ் தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன் பேங்கிள்ஸ் ஆர்டர் வேணுமான்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த பேங்கிள்ஸ் ஆட்ருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் சில பேரை நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இதில் ஒருத்தவங்க கொஞ்சம் போயிட்டாங்க நான் சொல்லி வீடியோ பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த பேங்கிள்ஸ் ஆடுற அசால்ட்டாக நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னால் இந்த ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா அவங்க கொடுக்குற டைமிங் அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு வந்து பத்தாது ஸோ ஆள் வச்சு பண்ணுறவங்க தான் இதை பண்ண முடியும் நான் வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் இந்த டூவட் பேங்கிள்ஸ் இது தான் கொடுப்பாங்க இதே குவாலிட்டி தான் கொடுப்பாங்க நான் வந்து இது வளையும் சார் சொன்னதுக்கு அவங்க நல்ல குவாலிட்டியாக இதிலேயே தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேங்கிள்ஸ் அவங்க கேட்குற ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து டூ கட் பேங்கிள்ஸில் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போது நான் இதே குவாலிட்டி அதாவது அவங்க கேட்குற இதே டுவெல்த் கட்லேயே நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் ரேப் பண்ணி காட்டுறேன் இந்த பேங்கிள்ஸ்க்கு அதாவது இதில் வந்து நான் ஃபிஃப்டீன் ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன் பதினஞ்சு சுற்று மட்டும்தான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் இருபத்தஞ்சி சுற்றுலேயும் நல்லா சுற்றுறாங்க ஏ நான் வந்து பன்னெண்டு தான் எடுப்பேன் பத் எட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த வீடியோவில் இதில் பதினஞ்சு எடுத்திருக்கேன் இதில் நீட் ராப்பிங் பண்ணுறதுக்காக நல்லா இந்த மாதிரி பட்டையாக ஒட்டிக்கோங்க எனக்கட்டி எனக்காக பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து அனுப்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கால் கிடச்சிட்டாங்க நிறைய பேர்கிட்ட சொன்னேன் ஒருத்தவங்க கிடச்சாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து வெளியூருன்றதுனால அந்த ஆர்டரை அவங்களால பண்ண முடியல இதை வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து தான் ரேப் பண்ணோம் இது மாதிரி இழுத்துட்டு வைக்கிறீங்களா ஒரு பட்டை இது வந்து ஷைனிங்காக இருக்கணும் மழை மழை மழைன்னு அதாவது நூல் வந்து வரவே கூடாது நான் அதை நான் எப்படி பண்ணுவேன் நான் அதுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பிசுறு தெரியாது ஸோ இப்படி ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் இதில் திரும்பவும் எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி ஸோ உள்பக்கமா அவங்க பண்ணது நல்லா இருந்தது அது சைடுலயும் சேர்த்து எனக்கு சைட்டில் கொஞ்சம் தெரியுது இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து நான் சாரி பின்ல பண்ணுவேன் பேங்கிள்ஸில் ரொம்ப ஆர்டர் இந்த மாதிரி வந்தால் கூட நான் எடுக்கிறது கிடையாது நார்மல் ட்ராப்பிங் தான் பண்ணுவேன் சொல்லிடுறது இது ரொம்ப ஃபினிஷிங் வந்து கேட்குறாங்க இதான் என்னோடய நீட் ராப்பிங் வாங்கல்ஸ் இது வந்து மேலே மட்டும்தான் நீட்டாக இருக்கும் உள்ளே வந்து இல்லை ஏன்னா சைடில் நான் பண்ணது தெரியுது அவங்க அனுப்புகிற பிக்சரில் சைடில் கூட தெரியாது அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல நான் பண்ணது தெரியுது பாருங்கள் இதையே நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் காட்டல ராப் பண்ணுறதுன்னு நினைக்கலாம் எனக்கு தூரமாக கேமராவில் தெரியாத மாதிரி வச்சு எனக்கு நீட் ராப்பிங் ராப் பண்ண வரல எனக்கு வந்து கிட்டக்க வச்சு பண்ணும்போது தான் வருது அதனால் தான் நான் வீடியோவில் வந்து எடுத்துவிட்டேன் கேமராவுக்கு அவுட் ஆஃப் கேமராவுக்கு போயிட்டேன் இது அதே கடலில் பண்ணால் என்னோட நார்மல் ராப்பிங் இந்த பேங்கிள்ஸுக்கும் இந்த பேங்கிள்ஸுக்கும் மேலே பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் கடையில் கேட்குறது இந்த மாதிரி ஃபினிஷ் தான் கேட்குறாங்க ஸோ உள்ளயும் அதே மாதிரி ஃபினிஷிங் கேட்குறாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதே பேங்கிள்ஸ் கொடுத்துருவாங்க எனக்காக மெனக்கெட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ராப் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி ராப்பிங் வரும் இதை விட நீட்டாக வரும்னாலும் ஓகே தான் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் பேங்கிள்ஸ் எனக்காக உடனே உடனே ரேப் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்புனீங்க வீடியோஸ் வேண்டாம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அனுப்புங்க எப்படி இருந்ததுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் நான் இந்த ரெண்டு மூணு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வாட்டப்படல நான் பதினஞ்சு ஸ்டான்ஸ் எடுத்ததுனால இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் வந்து எட்டே எட்டு ஸ்டாண்ட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கும் ஆனால் டைமிங் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பேக் பெயின் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆர்டர் எடுக்க முடியாதுன்றதுனால தான் இந்த ஆர்டர் வெளியில் கொடுக்கலான்னு நான் வீடியோ பண்ணியிருந்தேன் நானே ரிஜெக்ட் பண்ணுறேன் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஏன்னா நான் அவருக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோஸில் அவர் செலெக்ஷன் பண்ண பண்ண ஃபோட்டோஸ் ஒன்றே ஒன்று தான் நான் என்ன நான் யாருக்கு கொடுக்கலான் இருந்தேனோ அவங்களை மட்டும்தான் அவர் செலெக்ஷன் பண்ணார் அவங்க வெளியூருன்றதுனால அந்த ஆர்டரை எடுக்க முடியல ஸோ அந்த வாய்ப்பு இன்னும் இருக்குது யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணுறீங்க எனக்கு நாலு ஆள் இருக்காங்க இதே மாதிரி ரேப் பண்ணி தருவாங்கன்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ஆர்டர் சென்னையில் இருந்திங்கன்னா அந்த ஆர்டர் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ